இந்தியன் டிஃபென்ஸை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக டெக்னாலஜியை இந்தியன் டிஃபென்ஸ்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற இலக்கோட இந்தியன் ஆர்மி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை வந்து இயர் ஆஃப் டேக் அப்சார்ப்ஷன் சொல்லி அறிவிச்சிருந்தாங்க அறிவித்தது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வரதுக்கான முன்முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க அதன் அடிப்படையில் ஏர் டிஃபென்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பார் பாரத் இனிஷியேட்டிவோட ஒரு பகுதியான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் உருவாக்குன ஆகாஸ்தீர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தை வந்து இப்போ இந்தியன் ஆர்மி ஏர் டிஃபென்ஸ்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அதன் ஒரு பகுதியாக இந்த ஆகாஸ்டீர் கண்ட்ரோல் சென்டருக்கான ஃபர்ஸ்ட் பேட்சை வந்து துவக்கி வச்சுருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசியாபாத்தில் இருக்கக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடில் கண்ட்ரோல் சென்டருக்கான ஃபர்ஸ்ட்டு பேட்சை வந்து ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் வந்து ஏப்ரல் நாலாம் தேதி துவக்கி வச்சிருக்காங்க இந்த தீர் ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னா என்னன்னா கண்ட்ரோல் அண்ட் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸை வந்து ஆட்டோமேட்டாக மாத்திரை தான் அந்த ஆகாஷ்தீர் ப்ராஜெக்டோட முக்கிய வேலைங்க இதன் மூலமாக போர் பகுதியில் இருக்கக்கூடிய லோ லெவல் ஏர் ஸ்பேஸை வந்து இந்தியன் ஆர்மியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த ஆகாஷ்தீர் வந்து கொண்டு வந்துடும் இதனால் இந்தியன் ஆர்மியினால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ லெவல் ஏர் ஸ்பேஸை வந்து தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்து போர் பகுதிகளில் எதிரி நாட்டு விமானத்தை வீழ்த்துறது மட்டும் இல்லாமல் நட்பு நாடுகளோட விமானங்களோட பாதுகாப்பை இந்தியன் ஆர்மினால் உறுதி செய்ய முடியுங்க ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னா என்னென்னா ஏஏடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அந்த லோ லெவல் ஏர் ஸ்பேஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த லோ லெவல் ஸ்பேஸ் அப்படின்னு என்னென்னா பிலோ ஐயாயிரம் ஃபீட்டுங்க இந்த ஐயாயிரம் ஃபீட்டை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை தான் அந்த ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க இந்த ஐயாயிரம் ஃபீட்டுக்குள்ளே எதிரி நாட்டோட ஏர்கிராஃப்ட்டோ மிசில்ஸான இந்த பேலிஸ்டிக் மிசில்ஸு இன்டர் கான்டினென்டல் மிசில்ஸு இப்போ சமீபத்தில் வந்து ட்ரோன்லாம் வருது பார்த்திங்கன்னா இதோட தாக்குதலுக்கு ஆளாகக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களோட வேலை இந்த லோ லெவல் ஸ்பேஸை வந்து பாதுகாக்கிறதுக்கான வேலையை வந்து இந்த ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் வந்து செஞ்சிட்ருக்காங்க இவங்களை வந்து ஏஏடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் வந்து எப்போ துவங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதுங்க இவங்களோட ரேசிங் டே என்னைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதிங்க காணொலி பார்த்து மிக ரொம்ப நன்றி அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்